தங்கத்தை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இல்ல நகை உருவாகாது. அப்ப என்ன செய்வான்? நகை நகை அவர் நகம் தொழிச்சிறவர்கள் 10 கிராம் தங்கத்துக்கு 1 கிராம் இப்போது இயல்புதான். இல்லைன்னா தங்கம் உருவாக முடியாது, தங்க கட்டி இருக்க முடியாது. அவர் தங்க தங்க ஒரு நகை செய்ய முடியாது, மோதிரம் மோதிரம் வலையில் செய்ய முடியாது. தனி தங்கத்தை வலையில் செய்ய முடியாது, தனி தங்கத்தை மோதிரம் செய்ய முடியாது, தனி தங்கத்தை எதுவும் செய்ய முடியாது. 10 கொண்டு வைக்கணும். 10 கிராமுக்கு 3 கிராம் செம்பு வச்சுருந்தா பார்க்கும்போது அவரோட உரசம் போய் தெரிஞ்சுக்குவான். தரமில்லா தங்கன்றான், பாதி பாதி இது தங்கம் சரியில்லைன்றான், விலை கம்மியாக கேட்பான். அது மாதிரி பொய் வாயில் ஐந்தவித்தான் பொய் தீர். இந்த உடம்புல எது சுத்தம் எது அசுத்தம்டா இருந்து கொள்ள வேண்டும். மும்மலமாகி காமதேகம் அசுத்தம், பொய்யை தீர்க்க வேண்டும். பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார். அது ஒரு உறுதி, ஒழுக்கம் என்பது வைகராக்கியம், உறுதி என்று பொருள்படும். நான் எடுத்துக்கொண்ட ஜென்மத்தை எடுத்துக்கொண்ட லட்சியத்தை அடையாது விடமாட்டேன் என்று சொல்லுகின்றான். ஒழுக்கம் நெறி என்றான். நெறினா ஒரு ஒழுக்க நெறி என்பது வைராக்கியத்தோடு இருப்பதுன்னு அர்த்தம். எது பொய் எது மெய், உடம்புல எது மெய் பொய்ன்றது நமக்கு தெரிய வேணும் அல்லவா? நெல்லில் வந்து பதில் எது நெல்லுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். மாத்தில் எது பத்திரம் மாத்தா இல்லையான்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இது வைரக்கல்லாம் இந்த இது இமிட்டேஷனா கண்ணாடிகளா செயற்கைக்கெல்லாம் இயற்கைகளாம் தெரிஞ்சுக்கணும். அது கல் கல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். செயற்கைக்கல் செயற்கைக்களை விட இயற்கைக்கல் வந்து இயற்கைக்கல் தான் வைரக்கல். செயற்கல் இருக்குது தயாரிக்கிறது, பார்த்து ரொம்ப படாபடா இருக்கணும். அவன் வியாபாரிக்கு தெரியும், அந்த கண்ணை அந்த கல் வச்சுருப்போம் தெரியல, கல் பார்க்குறது தெரியும், கல் போட்ட காரணம் தெரியும். இது இமிட்டேஷன், இது டூப்ளிகேட்டு, தயாரிக்கப்பட்ட கல்ன்றவான், இயற்கை கல் அல்ல இது அப்படி சொல்லுவான். அது மாதிரி ஒவ்வொன்றும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பச்சை கல்லே தயாரிக்கிறது உண்டு, நவரத்தினங்கள் தயாரிக்கிறது உண்டு, விளையிறது பழைய பூமியில் விளையும். மரகதங்கள் மரகதது பச்சை, கோமியதகம் வைரம் வைடூரியம் மாணிக்க கற்கெல்லாம் பூமியில் விளையக்கூடியது. அப்போ விளையா இயற்கைகள் செயற்கைகள் என்று அந்த கரு கல் போட்ட காரணம் தெரியும், கல் அதுக்காக அந்த கல் புழங்குறது தான் தெரியும். கல்லை பார்க்கும்போது சொல்லுவான் இது வந்து செயற்கைகள் இது இயற்கைகள்னு சொல்லுவான். அப்போ அது அது மாதிரி இந்த உடம்புல எது சுத்தம் அசுத்தம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவன் பொய் தீர் ஒழுக்க நெறி என்று அணிந்து வாழ்வார்னா. அப்போ இது எது பொய் எது மெய் என்று அறிந்து கொள்வதற்கு ஆசான் ஆசிரியர் அருள் இருக்க வேண்டும். அதான் சொன்னான் அருளை பெற வேண்டும் ஞானிகள் ஆசிரியர்ந்தால் தான். எப்படி கல்லுப்பட்டக்காரர்களுக்கு வந்து செயற்கைகளிலும் இமிட்டேஷன் செயற்கைகளிலும் இயற்கைகளும் கல்லுப்பட்ட அந்த கல் வைர வியாபாரிகளுக்கு தெரியும். வைர யாவற்றை கொடுத்தா அது தூக்கறியும். அதை யார் யார் சொன்னது வைரம்னு? யாரோ வந்துட்டு ஏமாத்திருக்கான் வைரம்னு. இது வைரம் இல்லை ஏமாத்த, இது வந்து சும்மா சாதா கற்கான்னு தூக்கி அஞ்சு விடுவான். அதே சமயத்தில் ஒவ்வொரு கல்லுக்கு கற்கள் தரத்தை அவனுக்கு தெரியும். கல் இது வைர வியாபாரிகளுக்கு அது மாதிரி தங்க வியாபாரிகளுக்கு தெரியும், தங்கத்தோடைய தன்மை தெரியும். அது நெல் வியாபாரிக்கு நெல்ல நெசவான் அப்படி பிடிப்பான், நல்ல அப்படி ஒரு கரை அறக்க அறக்குவான். ஐயோ அவன் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பு காய்ச்சிருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.